हेलो फ्रेंड्स, वेलकम टू होम किचन. இன்னைக்கு நம்ம ஹோம் கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா, மஷ்ரூம் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு, கொஞ்சமாக கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து வறுபட்டதும் கொஞ்சமாக தேங்காய், 1 பச்சை மிளகாய், 12 பல் சின்ன வெங்காயம், 1 பெரிய சைஸ் தக்காளி, இதெல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதும் கடைசியாக 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், ஆறட்டும். அதுக்குள்ள இதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து, பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து, சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க 200 கிராம் காளான இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. காளானோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், காளானே தண்ணி விடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சிட்டு அதே கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க காளானை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான காளான் பட்டர் மசாலா ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.